சார் வணக்கம் சார். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற இப்போ மெட்சிடா, இதில் வந்து கேமரா, இதில் வந்து பேக் கேமரா வந்து மெட்சிடான்னு வந்து ரிசல்ட் வந்துருங்க. பார்த்தா ஸ்டெச் ஸ்க்ரீன் தாங்க, ஃப்ரண்ட்டு வந்து ஃப்ரண்ட்டுன்னு தெரியும், பேக் வந்து ஸ்டெச் பண்ணால் பேக்னு தெரியும். இதில் வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் ஃபோட்டோ அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஃபுல் ரிவர்ஸ் வந்து தெரிஞ்சிடும். இது வந்து ஃபுல் வியூவில் வந்து எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு வந்து தெரியுங்க. வண்டி வந்து ரன்னிங்கில் போயிட்டுருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரலில் இருக்கும்போது வண்டி ரன்னிங்கில் போயிட்டு இருந்தாலும் கீழே போயிட்டு இருந்தாலும் ஃப்ரண்ட்டு பாதி பேக் பாதி தெரியும். ஃப்ரண்ட் வியூ வந்து 100 மீட்டர்லேருந்து சைடு, இந்த பக்கம் ரைட் சைடில் அடித்தாலும் லெஃப்ட் சைடில் அடித்தாலும் நம்மளுக்கு வந்து இதில் ரெக்கார்ட் ஆகும். சைடில் வந்து மெமரி கார்டு ஒன்று இருக்குது, அதில் பார்த்துக்கலாம். இந்த இதில் வந்து V1 இது அப்படி அனுப்பிச்சினாலும் இதில் அனுப்பிச்சினாலும் பேக்கில் ஃப்ரண்ட்டில் அனுப்பிச்சாலும் இங்கே வந்து கீழே வந்து ரெக்கார்டிங் இதில் ஓடிட்டுருக்கு. இங்கே டேம் டேட்டு டைம் வந்து இங்கே வந்து ரெக்கார்டு இதில் போட்டுக்குவாங்க, போட்டு நம்ம இதுக்கு சொல்லிக்குவாங்க. அப்புறம் அதுக்கு தகுந்தாப்பில் வந்து இங்கே பேக்கில் வந்து அடிக்கும் போது ஃப்ரண்ட்டில் அடிக்கும் போதும் யாருக்கு வந்து என்ன பிரச்சனை வந்ததுனாலும் ஈஸியாக பண்ணிக்கலாம். இதில் பெனிஃபிட் என்ன அப்படின்னா இதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் கேமரா அப்படியே பேக் சைடு வந்து சார் நாலு பக்கம் பின்னாடி சென்சார், இங்கே ஒன்றுங்க, இது ஒன்றுங்க, இது ஒன்று, இது ஒன்று வச்சுருங்க சார், நாலு வச்சுருங்க. அதுபோக வந்து பேக்கில் இருந்தால் கேமரா வருது. இது வந்து வந்து நாம் வந்து டெய்லியும் வந்து வண்டி கழுவுறோம் அப்படின்றதுனா நம்ம வந்து வண்டி யூஸ்ஃபுல் வந்தது 6 மாதத்துக்கு இருக்கோ 1 வருஷத்துக்கு இருக்கோ கழுவோம். ஆனால் இந்த வண்டி வந்து ஸ்கூல் வண்டி, டெய்லியும் வந்து மெயின்டென்ஸ் பண்ணுவாங்க, அதனால் இது வாட்டர் ப்ரூஃப் கேமரா தான் போடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பாருங்கள், தண்ணி தான் இது, தண்ணிக்குள்ளே நான் வந்து விடுறேங்க, விடும்போது உண்டான உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்து அங்கே இருக்குது, வீடியோவில் தெரியுதான்னு பாருங்கள், கண்டிப்பாக வந்து தெரியுதுங்க சார். வாட்டர் ப்ரூஃப் கேமரா, அதனால் எந்த இதுவும் வந்தால் டெய்லியும் மழையிலையோ இது இருந்தாலும் எந்த இது ஆகாது. அது தந்தாப்பில் கேரண்டி 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம். ஆர்டினரி கேமரா இது, இதை வந்து தண்ணியில் பட்டுச்சு அப்படின்னா சும்மா சர்வசாதாரண கேமரா, இது வந்து யாரும் இது கொடுக்குறதில்ல. பட் இப்போ இந்த வாட்டர் ப்ரூஃப் கேமரா போட்டிங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா இப்போ கீழே இருந்தாலும் வந்து வந்து வண்டியில் அடித்தாலும் இது வந்து உடையாது, அந்தளவுக்கு வந்து 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பாருங்கள் பேக்கில் வந்து இந்த வந்து தண்ணி பட்டாலோ முன்னாடி கழுவினாலோ அந்தளவுக்கு வந்து கிளியரன்ஸ் வந்து அட்டகாசமாக காமிக்கும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ உள்ளே வந்து ஒரு இது போட்டிருக்கேன், இப்போ தெரியுதான் பாருங்க, தெரியுங்க, ஆ தெரியுது, அது என்ன கிளாரிட்டி இருக்குதோ அப்படியே தெரியுங்க. ஓகேங்க சார், அப்படியே ஆச்சு நான் காட்டுறேன். ஆ எக்ஸாம்பிள் போட உள்ள போட, தெரியுதுங்களா பைப்பு?